ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரிங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன், ரொம்ப 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 1 மந்த்துக்கு அப்புறமா வீடியோ போடுறேன்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே சாரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து கோலி சோடா குடிக்கணும் போல இருந்தது, குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணது ப்ளூபெரி தாங்க. எனக்கு ப்ளூபெரின்னு தான் ஃபேவரெட்டு, ஸோ அதனால தான் நான் வந்து ப்ளூபெரி கோலி சோடா ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அப்புறமா வந்து ஒரு கிரேப் கோலி சோடாவும் ஒன்று ஆர்டர் பண்ணோம், அது வந்து எங்கள் சிஸ்டருக்கு ஆர்டர் பண்ணாங்க. எங்கள் சிஸ்டர் பிடிச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸில் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கிரேப் ஜூஸில் வந்து என்னன்னா டானிக் மாதிரி இருக்கோங்க, அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு எப்பவுமே ப்ளூபெரி தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டே இருந்தப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆவடி வரைக்கும் போயிட்டோம். சரி ஆவடியில் வந்து அந்த பருத்திப்பட்டு சைடில் வந்து ஒரு பார்க் இருக்குது, சரி அங்கே போகலான்னு சொல்லி தான் பிளான் போட்டு போனாங்க. செம்ம டிராஃபிக்கு, டிராஃபிக்லாம் கடந்து போயிட்டே இருந்தாங்க. போனப்போ தீம் பார்க் மாதிரி போட்டிருந்தாங்க, ஆனால் அது ஓப்பனே இல்லை, எப்பயோ க்ளோஸ் ஆகிடுச்சு போல். சரி நான் அந்த பார்க் போகலான்னு பார்த்தோம், பார்க்கும் வந்து கோக பிடிக்கல. அப்புறமா தான் ஒரு ஞாபகம் வந்து, எங்களோட பாட்டியோட வீடு வந்து இங்கே தான் இருக்குது, ஆவடி பருத்திப்பட்டில் தான் இருக்குது, சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. போனப்போ வீடு கண்ணு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக, அப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டோங்க. போயிட்டு பொறுமையாக போயிட்டு அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். மாடியில் தான் வீடு இருக்குது, கேட் ஓப்பன் பண்ணிட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஷையாக இருந்தது, சரி எங்கள் ரெண்டு அக்காங்களையும் போயிட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கேட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறமா உள்ளே போயிட்டோம், உள்ளே போயிட்டோன்னே குடு 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 குடுன்னு ஸ்டெப் ஏறினாங்க. ஸ்டெப்ஸ் ஏறிட்டு மேலே போயிட்டோம், ஒரு வழியாக அக்காவை பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வீடியோ எடுத்து சர்ப்ரைஸ் ஆகுங்க. கரெக்ட் ரோஷினி, ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல. அவ்வளோதான், எல்லோரையும் பார்த்துட்டு சரி மாடியில் போயிட்டு அவங்க எல்லாருக்குமே காமிக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டாங்க. மாடியிலேருந்து இங்கே எட்டி பார்த்தோன்னா அப்படியே அந்த பருத்திப்பட்ட அந்த ஆவடி சைடு ஃபுல்லாமே நல்லா தெரியும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக அப்படியே இயற்கையாக தான் இருக்குங்க. மாடியில் ஒரு வீடு கட்டியிருந்தாங்க, சரி அதுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். செம்மையாக வீடு கட்டியிருக்காங்க. எனக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கட்டணும்னா ஆசை, பட் முடியல. சரி அப்படியே எங்கள் பாட்டி வந்து செடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க, நிறைய செடி வளர்த்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கலான்னு போனோம். இவங்க வீட்டு பேக் சைடில் தென்னை மரம்லாம் செம்மையாக இருந்ததுங்க, செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்தது. அப்புறமா வந்து செடி, மல்லிப்பூ செடி வச்சுருந்தாங்க, அந்த பூலாம் பார்த்தப்ப செம்மையாக இருந்தது, நான் அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படியே ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டோன்னே கீழே வந்து நித்தியமல்லி செடி, அப்புறமா வந்து மாங்காய் மரம், அப்புறமா வந்து துளசி எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் உள்ளே போனாங்க. அப்புறமா நாங்கள் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து வந்துட்டு ஒரு 1/2 hour கிளம்பிட்டனால எல்லாருமே வந்து கோச்சிக்கிட்டாங்க, சீக்கிரமாக போயிட்டீங்க சீக்கிரமாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. அப்புறமா என்னாச்சு, பெட்ரோல் இல்லாமல் மறுபடியும் இந்த வண்டி நம்மளை தள்ள வச்சிச்சு, இதே தான் வேலைன்னு வண்டிக்கு. அப்புறமா வந்து சரி என்னாச்சு ஸ்ட்ரீட் கடையில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தள்ளுவண்டி ஹோட்டலில் சாப்பிடுவோங்க. அங்கே தான் டெய்லியும் வாரத்தில் ஒரு 2 days சாப்பிடுவோம் இட்லி தான். அங்கே செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வைஸில். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரீட் கடையில் பிடிச்சதுல இந்த கடை மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே அந்த ஆண்டியும் வந்து செம்மையாக நல்லா பண்ணுவாங்க. அப்புறமா வந்து டேஸ்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா 1 day ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா சாம்பார் சட்னி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். அந்த ஆண்டி செம்ம கேரக்டர், அவங்க நல்லா பேசுவாங்க. போனாலே வந்து வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.